பாரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 31 வயது கணவரை கொலை செய்து 21 வயது மனைவி. இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். இலங்கையிலிருந்து சீனாவுக்கு செல்லவுள்ள 100,000 குரங்குகள். இலங்கை மத்திய வங்கியிலிருந்து பெருந்தொகை பணம் மாயம். காஞ்சன விஜயசேகர வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் நீண்ட நாள் தேடப்பட்டு வந்த பெண் கைது. மருத்துவரின் கணவர் மர்மமான முறையில் மரணம். வீட்டில் படித்துக் கொண்டிருந்த மாணவி மாயம். யாழ்ப்பாணத்தில் நடந்த பயங்கரம் சம்பவ இடத்தில் அலவாங்கு கத்தி. கரக்கலைப்பு என பாலியல் வன்புணர்வு. காவல்துறை உத்தியோகத்தர் கைது. வர்த்தகர்களின் மோசடி அம்பலம். கொழும்பில் பிரபல தமிழ் பாடசாலையில் 3 மாணவிகள் கடத்தல். தொடர்பான விரிவான செய்திகளோடு மதுபோதையில் மாணவியை தொடர்ந்து தாக்கிய கணவரை 21 வயது மனைவி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் புலனர்வை மாவட்டத்தின் புலஸ்திபுர பிரதேசத்தில் இடம்பெற்றது. 31 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான உயிரிழந்தவர் மது அருந்துவிட்டு தனது 21 வயது மனைவியை தொடர்ச்சியாக தாக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மது அருந்துவிட்டு மீண்டும் ஒரு தடவை தாக்கி காயங்களை ஏற்படுத்தியதை அடுத்து பெண் தன் காப்புக்காக கத்தியால் குத்தி கணவரை கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மனைவி கைது செய்யப்பட்டு புலனறிவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு April 21 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் புலஸ்திபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள குரங்குகளுக்கு சீனாவில் அதிக கேள்வி காணப்படுவதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. சீனாவில் உள்ள மிருக காட்சிசாலைகளுக்கு இலங்கை குரங்குகளை வழங்குமாறு சீன பிரதிநிதிகள் குழு ஒன்று விவசாய அமைச்சிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகிறது. இந்த கோரிக்கையின் பிரகாரம் முதற்கட்டமாக 100,000 குரங்குகள் வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் இன்றைய தினம் பத்திரமூலையில் உள்ள விவசாய அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் குரங்குகளின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரித்து செல்கின்ற நிலையில் அதற்கு தீர்வாக இலங்கை குரங்குகளை சீனாவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின்படி இலங்கை குரங்குகளை வெளிநாட்டுக்கு வழங்குவது தொடர்பான சட்ட நிலைமைகளை ஆராய்வதற்காக அமைச்சர்கள் சபையின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் குழு ஒன்று நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரா தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியிலிருந்து 50,000,000 ரூபாய் பணம் காணாமல் போயுள்ளதாக மத்திய வங்கி தகவல் தரப்புகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் மத்திய வங்கியின் அதிகாரிகள் சிலர் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு நேற்று பிற்பகல் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்கள் மேலும் ஒருமுறை பணம் காணாமல் போனது தொடர்பில் சரிபார்த்து பின்னர் வருவதாக தெரிவித்து திருப்பி சென்றுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பு தரப்பினரும் கோட்டை போலீசாரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரச்சோலை மின் நிலையத்தை இயக்குவதற்கு நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பதிவில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமது பதிவில் மின் உற்பத்தி நிலையம் இயங்குவதற்கு எத்தனை நிலக்கரி சரக்குகள் தேவை என்பதை விரிவாக விவரித்துள்ளார். தேவையான இருப்புகள் வாங்கப்பட்டுள்ளன என்று உறுதியளித்துள்ளார். மேலும் 23 நிலக்கரி கப்பல் தற்போது இறக்கப்பட்டுள்ள நிலையில் 24, 25 மற்றும் 26 நிலக்கரி கப்பல்கள் புத்தளத்தில் தரத்து நிற்கும் நிலையில் தற்போது இறக்குவதற்கு காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 27, 28, 29 நிலக்கரி கப்பல்கள் பரிந்துரைக்கப்பட்டு மே 1 தேதிக்கு முன்னதாக வரவுள்ளதென அதே நேரத்தில் 30 நிலக்கரி கப்பல் பரிந்துரைக்கப்பட உள்ளது மற்றும் மே 1 வாரத்தில் வர திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பொம்மை வழியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 5.5 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 70,000 ரூபாய் பணம் என்பன கைப்பற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பொம்மை வழி 5 குறுக்கு தெருவை சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணை கைது செய்யப்பட்டவர் ஆவார். உயிர்கொல்லி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண்ணை கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி காவல்துறை பிரசோதகர் மீனன் தலைமையிலான குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனா்.
மட்டக்களப்பு வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியரின் கணவரான பொறியியலாளர் இன்று பிற்பகல் வீட்டில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஜாலியாகம சியம்பலா கொடவில் வசித்து வந்த புஷ்பகுமார நிஷங்க என்ற 58 வயதுடைய பொறியியலாளரை உயிரிழந்தவர் ஆவார். பொறியியலாளர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததாகவும் மருதுமனைவி மட்டக்களப்பில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரிந்து வருவதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொறியியலாளர் மரணம் கொலையா தற்கொலையா இல்லையெனில் சாதாரண மரணமா என பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வீட்டில் படித்துக் கொண்டிருந்த தனது மகளான மாணவியை காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். புதிய காத்தான்குடி பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 10ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் 15 வயதுடைய மாணவியை காணாமல் போயுள்ளதாக காவல் நிலைய குற்றத்தடுப்பு காவல் பிரிவு பொறுப்பு அதிகாரி AS ரஹீம் தெரிவித்துள்ளார். மாணவியின் தந்தை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் தாய் வீட்டு வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளார். வீட்டின் அறைகொன்றுகள் குறித்த சிறுமி படித்துக் கொண்டிருந்துள்ளார். தாய் வந்து பார்த்தபோது மகளை காணவில்லை எனவும் வழியில் ஓட்டோ ஒன்று சென்ற அடையாளம் தெரிந்ததாகவும் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவியை தேடும் பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மீசாலை புத்தூர் சந்தை பகுதியில் வைத்தன்று மாலை ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த இடத்தில் வசிக்கின்ற 20 வயதான இளைஞர் மரணல சிகிச்சைகளுக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அந்த இளைஞர் வைத்தியசாலையிலிருந்து தப்பித்து ஓடி தான் வசித்த புத்தூர் சந்தையில் உள்ள வீட்டுக்கு வந்துள்ளார். இதனால் குறித்த இளைஞரை பராமரிப்பதற்காக தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் இளைஞரோடு இருந்த நோயாளர் நலன்புரி சங்கத்தைச் சேர்ந்த 48 வயது மதிக்கத்தக்க நாகராஜா என அழைக்கப்படும் நோயாளர் நலம்புரி பராமரிப்பாளர் இளைஞரை மீண்டும் வைத்தியசாலை கழித்து செல்வதற்காக அவரும் இளைஞரின் உறவினர் ஒருவரும் வந்துள்ளனர். புகையிரத வீதியில் அமைந்துள்ள குறித்த இளைஞரோடு நலன்புரி சங்க பராமரிப்பாளர் உரையாடிக்கொண்டு அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது இளைஞரின் உறவினர் முச்சக்கர வண்டியோடு வீதியோரத்தில் கருத்திருந்தார். இந்நிலையில் வீட்டிற்கு இருந்த இளைஞர் மட்டும் வெளியே வந்து மீண்டும் புகையிரத வீதியில் அமைந்துள்ளனர். இதனால் வீட்டுக்குள் சென்ற நோயாளர் பராமரிப்பாளரை காணாத இளைஞரின் உறவினர் அவருக்கு நீண்ட நேரமாக தொலைபேசியில் அழைத்தும் பதில் இல்லாததால் புகையிரத வீதியில் அமைந்திருந்த இளைஞரிடம் சென்றுள்ளார். இதன்போது அவரை வீட்டு முற்றத்தில் வைத்து அலவாங்கால் குத்தி கொலை செய்து விட்டேன் என இளைஞர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வீட்டு மூற்றத்திற்கு சென்று பார்த்தபோது குறித்த நபர் முகத்தில் பலத்த காயங்களோடு இறந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து சாவகச்சேரி காவல்துறையினருக்கு அறிவித்ததை அடுத்து தொடர்ந்தும் சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் இளைஞரை கைது செய்தனர். இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கருக்கலப்பு செய்யும் பொறுமையில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் காவல்துறை தலைமையகத்தில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பாடத்துறை வெலனபத்திய ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் கொழும்பில் வசிக்கும் 40 வயதுடையவர் ஆவார். அவர் காவல்துறை கலப்படை தளபதியத்தில் கடமையாற்றும் சாரதியான கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகிறது. பிரதான காவல்துறை பரிசோதகர் இந்திக வீரசிங்கவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை பெண் ஒருவரையும் சார்ஜன் ஒருவரையும் காதலர்களாக பயன்படுத்தி பிரதான காவல்துறை பிரசோதகர் மகேந்திர பிரேரா உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த சுட்ட அறிக்கை வளர்ப்பை மேற்கொண்டுள்ளனர். கருக்கலைப்பிற்காக ஹெரோனை பிரதேசத்தை சேர்ந்த ஹோட்டல் ஒன்றில் அரையொன்றை முன்பதிவு செய்திருந்த நிலையில் காதல் ஜோடியை காவல்துறையினர் கைது செய்தனர். 30,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் குறித்த பெண்ணின் உடலில் 3 மருந்து மாத்திரைகள் செலுத்தி கருக்கலைப்பு செய்வதாக சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 5,200 மில்லிகிராம் மருந்துகள், 6 கிராம் கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கையடக்கு தொலைபேசி ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 8 மற்றும் 9ஆம் தகுதிகள் என 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது இடைக்கலவிட உபகரணங்களில் முறைகேடுகளை மேற்கொண்ட 3,500 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இடை அளவீட்டு தர நிர்ணய சபைகள் திணைக்களம் நேற்று தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 10,000க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் சட்டத்தின் கீழ் விடுபட்டனர் மற்றும் 450க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது அனைத்து முக்கிய நகரங்களையும் உள்ளடக்கிய இடைகள் மற்றும் அளவீடுகள் தரநிலை சேவைகள் துணைக்களத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் நாடளாவிய ரீதியில் புறநகர் மற்றும் கிராமப்புறங்களில் சுற்று வளைப்புகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இடை மற்றும் அளவிடும் உபகரணங்களில் குளறுபடிகள் மூலம் நுகர்வோரை சுரண்டுவதை தடுக்க தினசரி சோதனைகளை நடத்துவதற்கு மாவட்ட அளவில் அதிகாரிகள் திணைக்களம் நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது பதிவின்றி வாடிக்கையாளர்களை சுரண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சாதனங்களும் பல பிரபல நிறுவனங்களிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. மொத்த மற்றும் சிலரை விற்பனை கடைகள், ஜவுளி கடைகள் அல்லது பொதுமக்களுக்கு நுகர்வோர் பொருட்களை வழங்கும் நிறுவனங்களில் இருந்த இடை மற்றும் அளவிடும் கருவிகளின் முறைகேடுகளுக்கு பின் 0311-822-532 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தெரிவிக்குமாறு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கொழும்பு பலாங்குடை பகுதியில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலையில் மூன்று மாணவிகள் கடத்தப்பட்டுள்ளனர். பாடசாலை விடுமுறை தினத்தன்று மாணவிக்கான கடத்தல் மூன்று இளைஞர்கள் அவர்களை குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு ஒருவார காலம் தங்க வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மூன்று இளைஞர்களையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்க வழியில் வைக்குமாறு பலாங்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை மீட்கப்பட்ட மாணவிகள் மருத்துவ பரிசோதனைக்காக பலாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் நிலைய பொறுப்பு அதிகாரி பாலிகா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா்.